வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ளேன்ல சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சோ இந்த ப்ராப்ளம்ஸ் நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி பேசிக் ரிசல்ட்ஸ் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எ ப்ளேன் பாசிங் த்ரூ எ गिवन பாயிண்ட் x1 y1 z1 அண்ட் ஹேவிங் எ நார்மல் ஹூஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் a b அண்ட் c இஸ் गिवन பை a ஆஃப் x1 x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0. So, அதாவது ஒரு point and normal ஓட direction ratios இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. So, இது ரெண்டும் கொடுத்திருக்கப்ப equation of the plane find out பண்றதுக்கு இதான் formula a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1. Okay, இந்த x1, y1 and z1 இதெல்லாம் இந்த given point ல இருந்து எடுத்தோம். First coordinate x1, second coordinate y1, தேர்ட் கோஆர்டினேட் வந்து இசட் ஒன். அடுத்து இந்த முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ஸ் ஏ பி அண்டு சி இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இந்த வேல்யூஸ். ஓகே, ரெண்டாவது ரிசல்ட் பாருங்க. டூ லைன்ஸ் ஹேவிங் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏ பி அண்டு சி அண்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஆர் பெர்பெண்டிகுலர். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஒன் பிளஸ் பி பி ஒன் பிளஸ் சி சி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லைனோட டைரக்ஷன் ரேஷியோ ஏ பி அண்டு சி, இன்னொரு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏ ஒன் பி ஒன் சி ஒன். ஸோ இந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ ஒன் ப்ளஸ் பி பி ஒன் ப்ளஸ் சி சி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே போல் கான்வர்ஸ் பார்ட்டில் இந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு லைன்ஸும் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு லைன்ஸோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ ஒன் ப்ளஸ் பி பி ஒன் ப்ளஸ் சி சி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, சரி. இப்போ ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் ஒன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ two, two, one, and nine, three, six. Nine, three, six. And perpendicular, and the symbol on the perpendicular. Perpendicular to the plane 2x plus 6y plus 6z is equal to 9. சரியா? ஓகே, ஸோ இதான் ப்ராப்ளம். க்வெஸ்சன் இதான், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாசிங் த்ரோ டூ பாயிண்ட்ஸ் டூ டூ ஒன் அண்டு நைன் த்ரீ சிக்ஸ். நாம் கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. சரியா? இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளேன் மேலே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த பிளேனில் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இஜட் இஸ் ஈக்குவல் டு நைன். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலர்னால் தெரியும் இல்லையா, செங்குத்தாக இருக்கிறது. சரியா? டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னால் இந்த ரெண்டு லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி. ஸோ அதே போல் பிளேன் பிளேனும் வந்து எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு
நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கும் போது நம்ம இக்வேஷன் ஆஃப் பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஏபிசி எல்லாம் என்னது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிவன் பிளேன் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். சொல்யூஷன் பாருங்கள், த ஈக்வேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ, இந்த ரெண்டு பாயிண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா, நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம், பாசிங் த்ரூ 2,2,1 இஸ் கிவன் பை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து என்னது எக்ஸ் ஒன், இந்த செகண்டு கோஆர்டினேட் என்னது ஒய் ஒன், இந்த தேர்டு கோஆர்டினேட் என்னது இசட் ஒன். இப்போ எக்ஸ் ஒன் வந்து என்னது 2, ஒய் ஒன் என்னது 2, இசட் ஒன் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இந்த வேல்யூவை ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் என்ன இருக்குது எக்ஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ஒன் என்னது எக்ஸ் ஒன் இஸ் டூ, ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன் என்னது ஒய் ஒன் இஸ் ஆல்சோ டூ, ப்ளஸ் அடுத்த என்ன சி இன்ட்டு இசட் மைனஸ் இசட் ஒன், சி இன்ட்டு இசட் மைனஸ் இசட் ஒன், இசட் ஒன் என்னது ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரியா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த ஏபிசி இது மூணும் என்னது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல், இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சரியா, வேர் ஏ பி அண்ட் சி ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் தி நார்மல். சரி, ஸோ க்வெஸ்சனில் பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேனில் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ இந்த இன்னொரு பாயிண்ட்டே நம்ம யூஸ் பண்ணுங்கள், 9,3,6 இருக்குல்ல அந்த செகண்ட் பாயிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த செகண்ட் பாயிண்ட்டும் எதில் தான் இருக்கும், இந்த பிளேனில் தான் இருக்கும். சரியா, அப்போ இப்போ என்ன எழுதணும் நம்ம, த பாயிண்ட் 9,3,6 ஆல்சோ லைஸ் இன் த பிளேன். சரியா, சின்ஸ் 9,3,6 லைஸ் இன் த பிளேன் ஈக்வேஷன் ஒன். சரியா, அப்போ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும் ஈக்குவேஷன் ஒன்றில். இந்த 9,3,6 இருக்குல்ல இந்த பாயிண்ட்ஸை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுக்கு பதிலாக, எக்ஸு ஒய்யு இசட்டுக்கு பதிலாக. நம்மகிட்ட ஈக்குவேஷன் ஒன் என்ன இருந்ததுன்னு பாருங்கள், ஈக்குவேஷன் ஒன்று என்னது ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு இஜட் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்மகிட்ட ஈக்குவேஷன் ஒன்றில் இருந்தது. சரியா, இந்த ஈக்குவேஷன் ஒன்றில் இந்த எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக 9,3,6 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வி கெட் ஏ இன்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் என்னது எக்ஸ் வந்து 9, அப்போ 9 மைனஸ் 2 வரும். சரியா, அடுத்து ப்ளஸ் பி இன்ட்டு என்ன இருக்குது ஒய் மைனஸ் டூ, ஒய் என்னது 3, அப்போ 3 மைனஸ் 2. அடுத்து தேர்ட் டைம் என்ன, சி இன்ட்டு இசட் மைனஸ் ஒன், இசட் என்னது இசட் இஸ் 6, அப்போ சி இன்ட்டு 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 9 மைனஸ் 2 என்னது 7, 7 இன்ட்டு ஏ என்ன 7A. அடுத்து ப்ளஸ்
3 minus 2 என்ன 1 1 into b என்னது b plus அடுத்து c into 6 minus 1 6 minus 1 5 5 into c என்னது 5c is equal to 0 இது equation number 2 நும் மார்க் பண்ணிக்கோங்க சரியா okay next questionல வேறு என்ன குடுத்திருக்காங்க and perpendicular நாம் கண்டுபிடிக்கப் போர plane வந்து எதுக்கு perpendicular இருக்கு perpendicular to the plane 2x plus 6y plus 6z equal to 9 அப்படினு குடுத்திருக்காங்க சரியா நாம் கண்டுபிடிக்கப் போர plane வந்து இந்த planeக்கு perpendicular இருக்கு அப்படினு குடுத்திருக்காங்க அப்பு இந்த lineை நாம் use பண்ணும் சரியா given that என்ன குடுத்திருக்காங்க given that the plane equation 1 is perpendicular to the plane so in the plane க்கு perpendicular ஆருக்கு 2x plus 6y plus 6z equal to 9 சரியா 2x plus 6y plus 6z is equal to 9 சரி சரி அப்பு இந்த plane ஓட direction ratios என்ன பார்த்தம் நான் 2, 6, 6 சரியா இந்த planeக்கு direction ratios என்னது 2, 6, 6 okay சு இங்கே ஒரு இது derive பண்ணிருக்கும் இங்கே direction ratios என்னது A, B and C சு இது ரெண்டு perpendicular அப்படின்று சொல்லிருக்கும் okay வா இது ரெண்டு என்ன சொல்லிருக்கும் நாம் perpendicular நும் சொல்லிருக்கும் நாம் அல்லடி ஒரு result பார்த்தும் A, B, C and A1, B1, C1 இது இரண்டு direction ratios இரண்டு line ஓட direction ratios இந்த lines இரண்டு perpendicular அருந்துச்ச அப்படினா so இந்த direction ratios உந்து இந்த condition satisfy பண்ணும் A, A1 plus B, B1 plus C, C1 is equal to 0 satisfy பண்ணும் சொல்லிருக்கேன் இங்கே பாருங்க இங்கே இரண்டு set of direction ratios இருக்கு A, B, C A, B, C அப்படு இங்கே உன்னுமர் செட்டு direction ratios என்ன பார்த்தம் நான் 2, 6, 6 2, 6, 6 okay வா இந்த இதுக்கு corresponding lines வந்து perpendicular இருக்கிறானால இது வந்து என்ன condition satisfy பண்ணும் 2A plus 6 into B plus 6 into C is equal to 0 இந்த condition satisfy பண்ணும் சரி அதாவது என்ன use பண்ணி இருக்கும் A, A1 plus B, B1 plus C, C1 is equal to 0 இந்த condition நாம் சொல்லி இருக்கும் இது வந்து A1, B1, C1 இது வந்து என்னது A1, B1, C1 okay அதை நாம் use பண்ணிருப்பா நம்மலுக்கு இந்த result கடச்சிருக்கு okay வா therefore we have 2a என்ன கடத்து இந்த இருக்கலா 2a plus 6b plus 6c 2a plus 6b plus 6c is equal to 0 so இது equation number 3 இன்னு மார்க் பணிக்கோங்க okay வா சரி இப்பு 2 equation இருக்கு equation 2 and equation 3 so இது 2 நாம் solve பண்ணனும் solve பண்ணி ABC வடு value நம்ம find out பண்ணணும் சரியா ABC வடு value find out பண்ணி அது எங்கே substitute பண்ணணும் இந்த equation number 1ல substitute பண்ணணும் substitute பண்ணம்னா நம்மலுக்கு தேவையான plane கடச்சிரும் okay வா so இந்த ABC value எப்படி substitute பண்ணிரதனும் பாருங்க ABC value எப்படி find out பண்ணிரதனும் பாருங்க இப்பா 2 equations இருக்கு இந்த 2 and 3 இது இரண்டே இந்தேன் solve பண்ணி நாம் என்ன find out பண்ணப் போறோம் ABC find out பண்ணப் போறோம் equation 2 இத்தா equation 3 வந்து என்னது 2A plus 6B plus 6C is equal to 0 இந்த ABC value find out பண்ணப் போறாம் first A divided by equal to minus B divided by is equal to c divided by போட்டுக்கோங்க இப்ப denominatorல கீல இந்த lineுக்கு கீல denominatorல
determinant போடணும் matrix determinant படிச்சிருக்கீங்க அந்த determinant இந்த determinant ல என்ன values fill பண்ணனும்னா இந்த a விட்டுருங்க இந்த a விட்டுட்டு இந்த b and c இது ரெண்டு மட்டும் பாருங்க இதோட coefficients மட்டும் பாருங்க b ஓட coefficient இங்க 1 இங்க 6 இந்த 1 6 அப்படி எழுதிக்கோங்க c ஓட coefficients 5 அடுத்து 6 இது அப்படி எழுதிக்கோங்க first 5 அப்புறம் 6 next பாருங்க b இருக்கு b க்கு கீழ என்ன பண்ணனும்னா இந்த b ய விட்டுருங்க இந்த b ய விட்டுட்டு a and c இது ரெண்டும் எடுக்கணும் first a ஓட இத எடுத்துக்கோங்க 7 2 7 2 அடுத்து c c என்னது 5 6 next அதே போல c divided by c க்கு கீழ டிட்டர்மினன்ட் இன்னொரு டிட்டர்மினன்ட் இந்த c ய விட்டுருங்க c ய விட்டுட்டு a and b ய மட்டும் பாருங்க a ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 7 2 b ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 6 இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ட சால்வ் பண்ணனும் சரியா அந்த டிட்டர்மினன்ட்ட சால்வ் பண்ணோம்னா abc க்கு நமக்கு அந்த டினாமினேட்டர் வேல்யூ கிடைக்கும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் மட்டும் எடுங்க அந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்றப்ப என்ன வரும் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் 1 into 6 என்னது 6 அப்புறம் ஒரு மைனஸ் போடுங்க மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் 6 into 5 6 5 சா 30 இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் மைனஸ் 24 வரும் சரியா இது வந்து எங்கே போடணும் அந்த a க்கு கீழே டினாமினேட்டர்ல போடணும் சரியா இப்போ இதை எழுதிக்கோங்க சால்விங் ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 வி கெட் a divided by denominator ல என்ன வந்துரும் -24 இதே போல அடுத்து ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்கு -b divided by -b divided by இத இந்த டிட்டர்மினன்ட்ட நாம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 7 6 ஆர் 42 minus 5 2 ஆர் 10 அப்ப 32 வரும் 42 minus 10 என்னது 32 அடுத்து ஈக்குவல் டு c divided by c டினாமினேட்டர் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா என்ன வரும் 42 minus 2 42 minus 2 என்னது 40 சரியா which is implies இங்க 24 அடுத்து இங்க என்ன இருக்கு 32 இருக்கு அடுத்து என்ன இருக்கு 40 இருக்கு இது எல்லாமே நம்ம எதால டிவைட் பண்ணலாம் 8 ஆல டிவைட் பண்ணலாம் மூணையுமே 8 ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க அப்ப ஃபர்ஸ்ட் a divided by 24 8 ஆல டிவைட் பண்ணா 3 வரும் சரியா அப்ப -3 equal to minus b divided by இங்கே 32 8 ஆல டிவைட் பண்ணோம்னா 4 வரும் ஈக்குவல் டு c divided by 40 8 ஆல டிவைட் பண்ணோம்னா 5 கிடைக்கும் சரியா ஓகே ஸோ இங்கே பாருங்க இங்கே நியூமரேட்டரில் மைனஸ் இல்லாமல் இந்த மைனஸை டினாமினேட்டருக்கு போட்டுக்கோங்க சரியா மைனஸ் வந்து நியூமரேட்டரில் இருந்தாலும் டினாமினேட்டரில் இருந்தாலும் அது வந்து என்னது நெகட்டிவ் டேம் தான் அதனால் இந்த மைனஸை நீங்கள் இங்கே கீழே போட்டுக்கோங்க இங்கே மேலே இல்லாமல் டினாமினேட்டர் போட்டுக்கோங்க ஓகேவா சரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெண்டு டேர்மில் நெகட்டிவாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா த்ரோ அவுட்டாக மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஏ டிவைடட் பை இங்கே ப்ளஸ் 3 வந்துடும் பி டிவைடட் பை இங்கே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 வந்துடும் ஈக்குவல் டு சி டிவைடட் பை இங்கே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரும் ஸோ இந்த மூணு ரேஷியோஸ் இருக்குது இது எல்லாமே ஈக்குவல் டு என்ன வரும்னா சம் கான்ஸ்டன்ட் கே சரியா இது வந்து நம்மளா எடுத்துக்கணும் கன் சம் கான்ஸ்டன்ட் கே இந்த கே எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் 2 அண்டு ஈக்குவேஷன் 3 இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம் சரியா ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி மூணு அன்னோன் ஏ அண்டு பி அண்டு சி இந்த மூணு அன்னோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் சரியா ஓகே இப்போ ஃபஸ்ட் டேர்மும் கேயை மட்டும் எடுத்துக்கோங்க ஏ பை த்ரீ ஈக்குவல் டு கே
3 எதோட cross multiply பண்ணுறப்ப என்ன வந்துரும் 3k வரும் அப்ப s equal to 3k அப்படினு கிடைக்கும் சரியா a is equal to 3k next இந்த b and k இந்த terms மட்டும் எடுத்துக்கறப்ப என்ன வரும் b is equal to 4k வரும் b is equal to 4k அடுத்து c divided by minus 5 is equal to k இந்த minus 5 ஐ cross multiply பண்ணோம்னா c is equal to minus 5k னு கிடைக்கும் சரியா அப்ப a equal to 3k b is equal to 4k c is equal to minus 5k னு கிடைச்சிருக்கு இந்த values எல்லாத்தையும் நாம எங்க substitute பண்ணனும் இந்த equation number 1 ல a b and c க்கு பதிலா substitute பண்ணனும் சரியா சோ அப்படி substitute பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க substitute these values in equation 1 we get first a varum a ku vandha enadhu 3k 3k into enna irukku x minus 2 plus adutha b irukum b enadhu b is equal to enadhu b is equal to 4k 4k into y minus 2 அடுத்த டேம் c into வரும் c ஓட வேல்யூ என்ன c ஓட வேல்யூ minus 5k அப்ப minus 5k into z minus 1 is equal to 0 சரியா இங்க எல்லா டைம்ஸ்லயுமே k இருக்கு k ஃபுல்லா என்ன பண்ணிருங்க k is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க இல்லனா k ஐ கேன்சல் பண்ணிருங்க ஓகே இப்ப k is equal to 1 சப்ஸ்டிட் பண்றப்ப நமக்கு என்ன வரும் 3 into x minus 2 plus இங்க k க்கு பதில் 1 போடுப்ப 4 into y minus 2 plus இந்த டம்ல minus 5 into z minus 1 is equal to 0 okay so இது என்னி பர்தரா simplify பண்ணுங்க இந்த 3 வச்சிடு bracketல இருக்கிற 2 times same multiply பண்ணுங்க அப்பு என்ன வரும் 3x minus 6 plus இந்த 4 எடுத்து bracketல உள்ள இந்த 2 times வடைய multiply பண்ணும் போது 4y minus 8 அடுத்து இந்த minus 5 வச்சிடு bracketல உள்ள 2 times வடைய multiply பண்ணும் போது minus 5z plus 5 is equal to 0 இது இன்னி பர்தரா சுருக்கும் போது என்ன வரும்னா 3x அடுத்து இந்த 4y எழுதிக்கோங்க plus 4y அடுத்து minus 5z அடுத்து என்னது constant மட்டு எடுத்துக்கோங்க minus 6 minus 8 இது ரெண்டை add பண்ணிரப்ப minus 14 சரியா அதோட plus 5 add பண்ணிரப்ப minus 14 plus 5 அப்படினா minus 9 கடச்சிரும் minus 9 is equal to 0 okay சப்ப இத்தான் நம்மலுக்கு தியாவையான plane equation which is the required plane equation okay வா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் ஓகே அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 2 ப்ராப்ளம் நம்பர் 2 ஸோ இதே போல ஒரு ப்ராப்ளம் சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் த find the equation of the plane through 2 3 minus 4 2 3 minus 4 and 1 minus 1 3 and parallel
to x axis. Seriya? Okay. So our question. Enna find out pananum? Find the equation of the plane passing through 2, 3, minus 4 and 1, minus 1, 3. So equation of the plane find out pananum. நாம கண்டுபிடிக்க போற பிளேன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகுது சரியா ஓகே இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது நம்ம கண்டுபிடிக்க போற பிளேன் வந்து எதுக்கு பேரலலாக இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கு ஓகேவா சரி ஸோ அப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அப்போ பிளேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபார்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதன் பிறகு என்ன பண்ணோம் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அதன் பிறகு என்ன பண்ணோம் அந்த பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ அதே போல் தான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஜென்ரல் ஃபார்மை ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதில் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும் அதன் பிறகு இங்கே பேரலல்குரிய கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணணும் சரியா ஓகே சொல்யூஷன் பாருங்கள் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் வந்து பிளேன் வந்து இந்த 2, 3 மைனஸ் ஃபோர் அண்டு 1, -1 3 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க நாம் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம் சரியா 2, 3, -4 இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நாம் இந்த பிளேன் ஈக்குவேஷனை எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈக்குவேஷன் ஆஃப் த plane passing through 2, 3, -4 is a into x minus x1 வரும் x1 என்னது 2 plus b into y minus y1 என்னது 3 plus c into z minus z1 z1 என்னது -4 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சேரும் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 சரியா ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இந்த ஏபிசி இதெல்லாம் என்னது நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் சரியா வேர் ஏபிசி ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் டு த பிளேன் இந்த பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல நம்மகிட்ட கிவன் தட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன 1, -1, 3 ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் இந்த பிளேனில் தான் இருக்குது சரியா 1, -1, 3 லைஸ் இன் த பிளேன் ஈக்குவேஷன் 1 ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பிளேனில் தான் இருக்குது இந்த பிளேனில் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதாவது மீனிங் என்னென்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக இந்த 1, -1, 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் சரியா அப்போ தேர்ஃபோர் ஸோ இதை இப்படி கூட எழுதிக்கணும் ஸோ 1, -1, 3 சாட்டிஸ்ஃபைஸ் ஈக்குவேஷன் 1 தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்
a into x irukku x enadhu x vandu 1 appo 1 minus 2 1 minus 2 அடுத்து என்ன இருக்கு plus b into y minus 3 y என்னது இந்த இருக்கு minus 1 அப்போ minus 1 minus 3 plus c into z plus 4 z என்னது 3 3 plus 4 is equal to 0 okay சரி அப்போ இதை இன்னி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 minus 2 என்னது minus 1 வரும் minus 1 into a minus a அடுத்து minus 1 minus 4 minus 1 minus 3 என்னது minus 4 minus 4 into b minus 4b அடுத்து 3 plus 4 என்ன 7 7 into c 7c is equal to 0 இது equation number 2 அப்படின் எடுத்துக்கோங்க So, in the equation, there is a, b, c, direction ratios. சரியா? Okay. சரி, question என்ன குடுத்திருக்காங்க? Since the plane, நாம் கண்டுபிடிக்கப் போறாக plane. அது என்ன equation? The equation number 1. Since the plane, equation 1 is parallel to x-axis, questionல குடுத்திருக்காங்க, நாம் கண்டுபிடிக்கப் போகிறு plane வந்து எப்படி இருக்கு, parallel to x-axis இன்னு குடுத்திருக்காங்க, இந்த conditionை நாம் யூஸ் பண்ணாம், சரியா? Okay, so இங்கு பாருங்க, suppose, இது வந்து ஒரு x-axis, இது வந்து எனது x-axis, இது வந்து ஒரு plane, So, இது ரெண்டும் parallel இருக்கு. Okay, வா? Already நான் என்ன சொல்லிருக்கேன்? Normal to the plane அப்படினா, அந்த given planeக்கு perpendicular line இருக்கும்னா, அந்த perpendicular line தான் என்னது? Normal நும் சொல்லுவோம். சரியா? அந்த perpendicular line தான் என்னது? Normal. So, அப்ப, இந்த normal வந்து planeக்கு perpendicular இருந்துச்சினா, x-axisக்கும் எப்படிதான் இருக்கும் perpendicularாக இருக்கும் ஏனா இந்த planeம் x-axisம் எப்படி இருக்கு parallelா இருக்கு so இந்த plane and x-axis இது இரண்டும் parallelா இருக்கிறனால planeக்கு perpendicularாக இருக்கிற line x-axisக்கும் எப்படி இருக்கும் perpendicularாக இருக்கும் சரியா அப்பா நாம் என்ன அழுதலாம் therefore the normal to the plane இந்த plane ஓட இந்த normal சரியா இது எப்படி இருக்கும் normal to the plane is perpendicular to the எதுக்கும் perpendicular இருக்கும் இந்த x-axis கும் perpendicular இருக்கும் perpendicular to the x-axis சரியா? Okay. இந்த x-axis இருக்கிலா? இந்த x-axis ஓட direction ratios என்னனு பார்த்தம்னா 1, 0, 0. சரியா? இதைய போல y-axisக்கு direction ratios பார்த்தம்னா 0, 1, 0. z-axisக்கு direction ratios பார்த்தம்னா 0, 0, 1. சோ நமலுக்கு இது தேவையில்லா. நமலுக்கு இங்க problemல இன்வால்வு இருக்கது. x-axis முட்டும்தான் involved இருக்கு அதனால் இந்த x-axis ஓட direction ratios 100 முட்டும் நாம் எடுத்துக்டாப் போதும் இதல்லா நம்மலுக்கு தேவையில்லா சரியா? Okay பாதே நம்ம mention வண்ணும் Okay the direction ratios of x-axis is 1, 0, 0 சரியா? சரி அப்பா இங்கு பாருங்கள் நாம் இரண்டு லைன் இருக்கு ஒன்று வந்து இந்த normal உன்னோரு லைன் வந்து x-axis இது இரண்டும் perpendicular இருக்கு x-axisக்கு direction ratios வந்து 1, 0, 0 normal வட direction ratios வந்து என்னது a, b, c okay நாம் already தெரியும்
ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஒரு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசி, இன்னொரு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் A1, B1, C1, சரியா? இப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கிடைக்கும், AA1 ப்ளஸ் BB1 ப்ளஸ் CC1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த கண்டிஷனை இங்கே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்ளை பண்ணுறோம், இந்த நார்மலும் எக்ஸ் ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, சரியா? நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னது, ஏபிசி. எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னது, 100. ஓகே, அப்போ இந்த 100 வந்து A1 B1 C1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரியா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, வி கெட் A into 1 அப்படின்னா, முதல் எழுதிடுங்க, அடுத்து B into 0 ப்ளஸ் B into 0, அடுத்து C into 0. ஸோ நான் 0 into C அப்படி எழுதிக்கிறேன். இம்ப்ளைஸ் 0 into B 0 ஆயிரும், 0 into C என்னது, 0 ஆயிரும், 1 into A என்னது, A வரும். அப்போ A's ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஏஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். சரி, இந்த ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்றத இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சரியா? சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2, வி கெட் இங்கே ஏ ஈக்குவல் டு இதுதானே ஈக்குவேஷன் 2, இதில் ஏ ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த டேம் போயிடும், இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும், -4B ப்ளஸ் 7C இஸ் ஈக்குவல் டு 0 வரும், -4B ப்ளஸ் 7C இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், -4B இஸ் ஈக்குவல் டு -7C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ -2 கேன்சல் பண்ணோம்னா 4B ஈக்குவல் டு 7C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே B/7 ஈக்குவல் டு C/4, இது ரெண்டும் ஈக்குவல் டு என்னது, சம் கான்ஸ்டன்ட் கே, சரியா? ஸோ இது நம்மளாக கேன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு B/7 ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், பிசி ஈக்குவல் டு 7K அப்படின்னு வரும், விச் இம்ப்ளைஸ் பிசி ஈக்குவல் டு 7K. அடுத்து C/4 ஈக்குவல் டு கே, இந்த 4 அதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சி ஈக்குவல் டு 4Kன்னு வரும், சி ஈக்குவல் டு 4K அப்படின்ட்டு கிடைக்கும், சரியா? ஓகே, ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு 0 இருக்குது, பி ஈக்குவல் டு என்ன, 7K, அடுத்து சி ஈக்குவல் டு 4K, இது ரெண்டும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏபிசி வேல்யூ இது எல்லாத்தையுமே பிகினிங்கில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ பி அண்டு சி இன் ஈக்குவேஷன் 1, வி கெட் ஈக்குவேஷன் 1 என்னன்னு பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, இதாக இருக்குது பாருங்கள், ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு இஜட் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் தான் இந்த ஏக்கு பதில் 0, பிக்கு பதில் என்னது 7K, சிக்கு பதில் என்னது 4K சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாருங்கள், வி கெட் ஏக்கு பதில் 0 போடும்போது 0 into x-2 வரும், ப்ளஸ் பி வரும், பி என்னது, பி இஸ் ஈக்குவல் டு 7K, 7K இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ப்ளஸ் சி வரும், சியோட வேல்யூ 4K, 4K இன்ட்டு இஜட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, சரியா? ஓகே, ஸோ அதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஏ இன்ட்டு இந்த டேம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், இது 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2னா இது ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அதை விட்டுருங்க,
இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க 7k into y minus 3 plus 4k into z plus 4 is equal to 0. நாம் இந்த k யை cancel பண்ணிருங்க. சரியா, k யை cancel பண்ணுங்க. Put k is equal to 1. சாப்பு என்ன வரும்? 7 into y minus 3 plus 4 into z plus 4 is equal to 0. இது இன்னும் பரதரா simplify பண்ணம் நா, என்ன வரும் 7y minus 21 plus 4z plus 16 equal to 0. That is, நான் simplify பண்ணா, 7y first எல்திக்கோங்க, அடுத்து 4z எல்திக்கோங்க, plus 4z, அடுத்து பாருங்க, minus 21 plus 16, இரண்டே subtract பண்ணம் நா, minus 5 வரும் is equal to 0. கிவா? இதுதான் நம்மலுக்கு தேவையான plane equation which is the required plane சரியா அவளதான் so problem ரும்ப சிம்பலான problem சரி so இந்த planeல இருக்கா next problemsல நம்ம அடுத்த videosல பார்க்கலாம் okay thank you